அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க்ல கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் எந்த அளவுக்கு தரமற்று கட்டப்பட்டிருந்துச்சு, அது எந்த அளவுக்கு பெரிய சர்ச்சையாக மாறுச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒரு விஷயத்த சிவகார்த்திக் நடிப்பில் வெளியாகியிருந்த மாவீரன் திரைப்படத்துல ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் பேட்ச் ஒர்க் அப்படின்னு யோகி பாபு காமெடி பண்ணிட்டு இருந்தாலுமே அது எல்லாமே நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே பயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா தற்போது சென்னையில நடந்திருக்கு. இந்த கட்டிடம் எந்த அளவுக்கு தரமற்று கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னும், இதுல மக்கள் வாழவே தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் பணத்துக்காக நிறைய அரசு அதிகாரிகள் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்ஸை காப்பாத்துறதுக்காக பெரிய முயற்சி எடுத்து பெரிய பணத்தை வாங்கி அந்த இடத்துல இருந்து மக்களை விடுவிச்சாலுமே அந்த கான்ட்ராக்டர்ஸ் மேல இன்னி வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம தான் இருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம பணத்துக்கு ஆசைப்பட்டு விடுற காரணத்தினாலதான் மேலும் மேலும் இந்த மாதிரியான மற்றும் கண்காணிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, அல்லது சென்னை புளியந்தோப்பு கேபிபார் கட்டிடங்களில் தரமற்ற பூசு வேலை செய்து ஒப்பந்ததாரரை காப்பாற்றியது போல இவர்களையும் திமுக அமைச்சர்கள் பி கே சேகர் பாபு ஆகியோர் காப்பாற்றுவார்களா அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க மற்றும் நிறைய இணையவாசிகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவுகளாக போட்டு வந்துட்டிருக்காங்க. உண்மையிலேயே தமிழக மக்கள் மேல தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு துளியும் கவலை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, தங்களுக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்ற நோக்குல இந்த மாதிரியான செயல்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது படத்துல பார்க்கும் போதே பயமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நிஜத்திலேயே நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த அரசாங்கமே வேணாம் அப்படின்னும், இவங்க எல்லாரையும் தாண்டி நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு தான் தற்போது ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.